ஹங்கோட வால்வ் கிரியன்ஸ் எப்படி செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீட்டை ஓப்பன் பண்ணும், சைடு பக்கம் வந்துட்டிங்கன்னா டாப்பில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அப்புறம் டயர் பக்கத்தில் ஒரு சைடில் ஸ்க்ரூ இருக்கும். மூணு ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த போல்ட்டை கழட்டிங்கன்னா சைடு ஒரு ப்ரெஸ்ஸிங் லாக் இருக்கும், அதுலேட்டாக கை வச்சு இழுத்திங்கன்னா அது வந்து வெளியே வந்துடும். டூ லாக் இருக்கும், வெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த பக்கம் போல்ட்டையும் கழட்டிடணும். டேங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு 12 டிபார்ஸ். அது வந்து பெட்ரோல் டியூப், பெட்ரோல் ஆஃப் பண்ணி பெட்ரோல் டியூபை உருங்க. டேங்கை ரிமூவ் பண்ண முன்னாடி டேங்கில் உள்ள ஃபியூல் கேஜ் அந்த சாக்கெட்டை உரி விடணும். டேங்கில் ரெண்டு டியூப் இருக்கும், ஒன்று அது ரெண்டு டியூப் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் தேங்க வழியை எடுத்துடலாம். ஹைட்ரோட டாப்பில் வந்து பொல்யூஷன் போல்ட்டு ரெண்டு இருக்கும், ரெண்டு போல்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு 11 போல்ட் யூஸ் பண்ணப்புறம் ஹெட் டாப் போல்ட் 11 போல்ட் ரெண்டு இருக்கும், டிபாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டாப்க்கு ஒரு ரிமூவ் தட்டி எடுத்தால் லெட்டர் ரிமூவ் ஆயிரும். வால் ரெஜிஸ்டர், 10 நம்பர் பென்ட்ரிங்ஸ், இது ரெண்டும் எடுங்க. அதுக்கப்புறம் வால் கேஜ், வால் கேஜ்னா 0.08 இது அளவு. என்ன பண்ண போகிறோம்னா ரேக் ரேமுக்கும் வால்வுக்கும் நடுவில் வச்சு அதில் டைப் பண்ணும். நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னா டைப் பண்ணும்போது கேஜ் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக வரக்கூடாது, வழியாக மீடியமாக இருக்கணும் டைட்டாக, அப்போ தான் கரெக்டான அளவு சொல்ல முடியும். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கரெக்டான அளவு கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும் வால்வு கேஜ் டைட்டாக இருக்கணும், அதில் லூஸாகவும் இருக்கணும். பார்த்து தெரியும் உங்களுக்கு பே, அதுவும் அவுட்டர் டோல் ரொம்ப லூஸாக இருக்குது. 0.02 தான் வால்வோட அளவு. அட்ஜஸ்டாக லேட்டாக டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இந்த கேஜை மட்டும் லேட்டு எடுத்திங்கன்னா டைட்டாக இருக்கும். இதே தான் அளவு, இதே மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. கேஜ் வந்து வளைகிற மாதிரி இருக்கும் இப்படி வைக்கும்போது. ஓகே முடிச்சு, அதுக்கப்புறம் 666 ஃபேஸ் எடுத்து சுற்றி போட்டுட்டு பால் டாப் கவரை வந்து லாக் பண்ண வேண்டியதுதான். கரெக்டாக உட்காரணும், ஃபேஸில் போட்டுவாங்க, ஆயில் லீக் ஆகும். ரெண்டு 10 போல்ட் டாப் கவர் போல்ட் ரெண்டு போல்ட் டைப் பண்ணுங்க. பொலிஷன் மாட்டணும், உள்ள லாக் பண்ணிவிட்டு கட்டி போய்ட்டு கிளிப் எடுத்து மேலே லைட்டை லாக் பண்ணி விட்டு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணும். போஸ் வந்து பொலிஷன் பைப் வந்து கரெக்டாக உட்கார மாதிரி மாட்டிட்டு 10 போல்ட் போய் டைப் பண்ணும். இல்லைன்னா வந்து சைல்ஸ் லீக்கான மாதிரி சத்தம் வந்துட்டே இருக்கும். மூணு அப்புறம் கீழே 10 இறங்கி வச்சு டைமிங் டோரை லாக் பண்ணிடுங்க. ரெண்டு பக்கம் டோர் லாக் பண்ணிங்கன்னா டைமிங் பண்ணிட்டோம். தேங்க்யூ.